हेलो फ्रेंड्स वेलकम टू फूडीज नेस्ट इनकी नम्मा पाक पोर रेसिपी वंदु वेजिटेबल दम बिरयानी वांगे इदु एप्पडी सेय्यरदुन्नु पाक्कलाम इदुक्कु तेवैयान इंग्रेडिएंट्स एन्नेन्नु ना काट्रेन अप्पो वंदु बासमती राइस ना वंदु 1.5 कप्स ओरु 20 मिनट्स बैक सूक पण्णि वच्चिरुक्केन अदुक्कप्पुरम वेजिटेबल्स वंदु पाथींगन्ना कैरट बीन्स अदुक्कप्पुरम वंदु पोटेटो इदेल्लामे नरक्कि वच्चिरुक्केन उंगल्ट कॉलीफ्लवर पीस इरुंदालुम ऐड पण्णिक्कोंगा देन वंदु मिंट लीव्स अदुक्कप्पुरम जिंजर गार्लिक पेस्ट साल्ट तेवैयान अलवु ग्रीन चिल्ली कारत्तुक्केत्त माद्रि पोट्टुकोंग इदु वंदु सैफ्रॉन मिल्क उंगल्ट कुंकुमपू इरुंदुच्चु अप्पडिना लाइट्टा मिल्क्ल ऊर वच्चु पोट्टिंगना वंदु उंगलुक्कु सैफ्रॉन मिल्क किडैक्कुम इंद माद्रि माइल्ड येलो कलर्ल इरुक्कुम सो इंद अलवु नान सैफ्रॉन एडुत्तु मिल्क्ल पोट्टु वच्चिरुक्केन ओरु 15 मिनिट्स बैक अदुक्कप्पुरम तेवैयान अलवुक्कु मंजुत्तूल टोमेटोस वंदु पाथींगना 2 मीडियम साइज टोमेटोस ऑनियन वंदु 2 ऑनियंस ना वंदु इप्पो ओरु ऑनियन वंदु बिरयानी செய்யிறதுக்கு போடுறேன் அதுக்கு அப்புறம் நம்ம இன்னொரு ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி மேலே வந்து garnish பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் பிரியாணி மசாலா இது வந்து ஃப்ரெஷ்லி கிரைண்டட் பிரியாணி மசாலா இது வந்து எப்படி செய்யிறது அப்படின்றது என்னோட சேனல் ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு போட்டுருக்கேன் இது வந்து உங்களுக்கு ஃப்ரெஷா அரைச்சு போடிங்க அப்படினா ரொம்ப நல்லா இருக்கும் இது எப்படி செய்யிறதுன்றது ஃபுடிஷன் சேனல்ல நீங்க போய் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு நெய் எண்ணெய் வேணும்னாலும் தேவையான அளவு நம்ம சேர்த்து செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு மேரினேட் பண்றதுக்காக கர்ட் கொஞ்சம் கொரியண்டர் பவுடர் ஒரு 1.5 டீஸ்பூன் ரெட் chili பவுடர் 1.5 டீஸ்பூன் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நார்மல் பிரியாணிக்கும் தம் பிரியாணிக்கும் வந்து மெயினா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு நம்ம डायरेक्टली வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து எண்ணெயில வதக்குவோம் வெஜ் பிரியாணில பட் தம் பிரியாணில வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுல்ல வந்து கர்ட் எல்லாமே போட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சிர போறோம் இப்போ நம்ம ஒரு பவுல்ல கர்ட் ஆனியன் டொமேட்டோஸ் எல்லாமே வெஜிடபிள்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போட்டு நல்லா mix ஒரு mix கொடுத்து அத நல்லா ஒரு 15 minutes மேரினேட் பண்ணி வச்சிருங்க இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கேன் அதுல வந்து கர்ட் எடுத்துக்கலாம் அதுக்கு அப்புறம் அது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ரெட் chili பவுடர் கொரியண்டர் பவுடர் அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சிருக்க ஆனியன்ஸ் எடுத்து வச்சிருக்க டொமேட்டோஸ் அதுக்கு அப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் அதுக்கு அப்புறம் பொட்டேட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு இது கூடவே வந்து நான் வந்து 1.5 டீஸ்பூன் பிரியாணி பவுடர் போடுறேன் இந்த மாதிரி அரைச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கிராம்பு லவங்கம் அந்த பட்டை இது எல்லாமே வந்து உங்களுக்கு வாயில சிக்காம இருக்கும் பிரியாணி பவுடர்ன்றது ரொம்ப ஈஸிங்க வீட்லயே செய்ய முடியும் இந்த அளவு நம்ம போட்டுறோம் சோ இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு இதல நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் தென் கிரீன் chilies போ இது எல்லாமே நல்லா ஒரு mix பண்ணி தயிரோட நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நல்லா உங்களுக்கு இது 15 to 20 minutes வந்து marinate பண்ணி வச்சிருங்க இந்த மாதிரி நான் நல்லா கலந்து விட்டுருக்கேன் சோ இது வந்து அப்படியே ஊற வச்சிடலாம் இந்த மீன் டைம் வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் வந்து தனியா குக்க பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சோ பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம ஊற வச்சிருந்தத இந்த மாதிரி நான் பாயில் பண்ணி ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்க போறேன் தனியா குக்க பண்ணி எடுத்துக்கோங்க இது குக்க பண்ற டைம்லயே வந்து தேவையான அளவு உப்பு இதல கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம அந்த மேரினேட் பண்ண வெஜிடபிள்ஸ்ல உப்பு சேர்த்திருக்கோம் சோ பார்த்து சேர்த்துக்கோங்க அது கூடவே வந்து வாசனைக்காக ஒரு பிரியாணி இல திருப்பியும் வந்து ஸ்டார் பூ ஏலக்காய் ரெண்டு லவங்கம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் சோ இது நல்லா குக்க ஆகட்டும் உங்களுக்கு பதம் வந்து ரொம்ப குறைவா எடுக்க கூடாது நம்ம பிரியாணிக்கு எப்படி கொஞ்சம் உதிரியா இருக்கணுமோ அந்த மாதிரி ஸ்டேஜ்ல குக்க ஆயிருக்கும்போது கொஞ்சம் ஹாஃப் குக்கடாவே நீங்க எடுத்துடலாம் ஏனா திருப்பி நம்ம வந்து தம்ல போடுவோம் சோ ஹாஃப் குக்க ஆயிருக்கும்போது இத ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு வந்து ரைஸ் வந்து ஒரு ஹாஃப் குக்கட் இதுல இருக்கு சோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம்
सो ना इतमी और हेवी बाटम पैन मेरी एलिए कड़ाई नॉन स्टिक कड़ाई मादी पाट मारे अल अलूम कुंडानी ना वो कुर अलूम हेवी बाटम एल वो नम्बर ना सूड़ पड़े अल्व नये सेक ना सूडा वो ना एणय मिक्स पाकल நாம வந்து மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஊறி இருக்கு இப்போ இது கிட்டத்தட்ட 15 to 20 minutes ஊறியாச்சு இப்போ இது நம்ம அந்த குக்கர்ல சூடா இருக்க எண்ணெய் ghee-ல ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கோங்க அப்படியே பாதி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க நான் இந்த பாதி அளவு ஆட் பண்ணிருக்கேன் இல்ல ஃபுல்லாவே ஆட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாவே ஆட் பண்ணிட்டு இது கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும் ஒரு 15 to 20 minutes இது குக்க ஆகணும் இது நல்ல குக்க ஆகி வரும்போது இதுல ஒரு பாதி வெஜிடபிள்ஸ் நீங்க தனியா எடுத்து வச்சிருங்க நான் இந்த மாதிரி வந்து ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிருக்கேன் இது கிட்டத்தட்ட ஒரு மீடியம் फ्लेம்ல வந்து 15 to 20 minutes குக்க ஆகட்டும் சோ அந்த வெஜிடபிள்ஸ்லாம் அந்த மசாலா தயிர் அது கூடவே வந்து அது ஒரு फ्लेவர்லாம் இறங்கி சூப்பரா குக்க ஆயிடும் குக்க ஆனதுக்கு அப்புறமா அதுல பாதி வெஜிடபிள்ஸ் வந்து நீங்க எடுத்து தனியா வச்சிட்டு ரைஸ் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிரலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆனியன்ஸ் தனியா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஆனியன்ஸ் தனியா எடுத்து வச்சுக்கோங்க நமக்கு நல்ல பியூட்டிஃபுல்லா குக்க ஆயிருக்க வெஜிடபிள்ஸ் இதல நம்ம கொஞ்சம் இப்போ எடுத்துடலாம் இதை எடுத்து தனியா ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கோங்க திருப்பி நம்ம லேயர் லேயரா வந்து போடும்போது நமக்கு நல்லா இருக்கும் बासमती लेयर போட்டாச்சு இப்போ இது மேல திருப்பியும் நம்ம கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா தனியா அது இது மேல திருப்பி ஆட் பண்ணிடுங்க சோ இன்னொரு லேயர் ஆஃப் வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதுகூடவே வந்து நம்ம மின்ட் லீவ்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம் புதினா நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினா போட்டாச்சு திருப்பியும் வந்து இன்னும் கொஞ்சம் இன்னொரு லேயர் ஆஃப் ரைஸ் வந்து நம்ம மேலே கவர் பண்ண போறோம் இன்னொரு லேயர் ஆஃப் ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரைஸ் வந்து நம்ம அரைவே காடா தான வடிச்சு வச்சிருக்கோம் சோ வந்து திருப்பி நமக்கு தம்ல போடும்போது நல்ல குக்க ஆகி சாஃப்ட்டா உதிரியாவே கிடைக்கும் இதே மெத்தட் தான் நம்ம நான்வெஜ் பண்றதும் இதே மெத்தட் தான் நான்வெஜ் தம் பிரியாணியும் இதே மெத்தட் தான் நம்ம வெஜிடபிள்ஸ்க்கு பதிலா நான்வெஜ் வந்து மசாலா போட்டு சோக் பண்ணிடுவோம் மேரினேட் பண்ணி வச்சிட்டு செய்வோம் இப்போ அதுக்கு பதிலா வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சிருக்கோம் சோ நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க தம் பிரியாணி வந்து வீட்ல செய்ய முடியாது அவன் வேணும் இல்லனா வந்து பெரிய ஒரு பாத்திரம் வேணும் அலுமினிய பாத்திரம் வேணும் அப்படிலாம் இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது இந்த மாதிரி குக்கரோட பாட்டம்லயே நீங்க செய்ய முடியும் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க நான் தம்ல போடுறது எப்படின்றது காட்டுறேன் சோ இப்போ ரைஸ் வச்ச லேயரோட கவர் பண்ணியாச்சு திருப்பி இது மேல கொஞ்சம் வந்து நம்ம புதினா லீவ்ஸ் போட்டுடலாம் அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஆனியன்ஸும் இது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரைட் ஆனியன்ஸ் சேக்கும்போது நமக்கு நல்ல ஒரு फ्लेவர் கிடைக்கும் सो फ्राइड ऑनियंस कुछ
எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே வந்துட்டு நான் சிம்ல வச்சு தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டவ் சிம்ல வச்சு தான் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். இதுக்கு மேலே வந்து சாஃப்ரான் மில்க் போட்டிங்கனா ரொம்ப வாசனையா கலர்ஃபுல்லா இருக்கும். சோ இத நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா சாஃப்ரான். இந்த மாதிரி குங்குமப்பூ கடையில் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சோண்டு 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் பால் போட்டு ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கலர் கிடைக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும். இது இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஈவனா ஊத்திருங்க. அதுல இருக்க சாஃப்ரான்ஸ்மே நீங்க அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது தனியா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா. இப்போ இத நம்ம தம்ல போட்டுடலாம். தம்ல போடுறதுக்கு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல ஏதாவது ஒரு பெரிய தோசைக்கல் இருக்கு அப்படின்னா, இல்ல யூஸ் பண்ற தோசைக்கல்லை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு யூஸ் ஆகாத தோசைக்கல்லை வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குக்கர் மேல வைக்கிற அளவுக்கு நல்ல பெரிய தோசைக்கல்லாம் எடுத்திருக்கேன். இதை நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அது இப்ப நம்ம அவன்ல ப்ரீஹீட் பண்ற மாதிரி இதுல வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப இது நல்லா ஆவி பிறக்க சூடுல இருக்கு. இது மேல வந்து நம்ம அந்த குக்கரை வச்சிடலாம். சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நான் மேல குக்கரை வச்சிருக்கேன், கீழே வந்து சிம்ல வச்சிருக்கேன். ஸ்டவ் வந்து இது மாதிரி சிம்ல வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு இது மேல வந்து பிளாட்டா ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. சோ உங்களுக்கு உள்ள இருக்கிற ஏர் வெளில போகாத மாதிரி நம்ம தம் பண்றதுக்கு மேல ஒரு வெயிட் வைக்க போறோம். இந்த மாதிரி ஒரு ஹெவி வெயிட் எடுத்து மேல வச்சிருங்க. அவ்வளவுதான். நம்மளுக்கு வெஜிடபிள் தம் பிரியாணி பண்றதுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியா பண்ணிடலாம். சில பேர் வந்து இதுல சூடான கோல் அள்ளி மேல போடுவாங்க. அலுமினியம் குண்டான செய்யறதா இருந்தது உங்கள்கிட்ட வீட்டுல கோல் அவைலபிளா இருக்கு அப்படின்னா நீங்க அப்படி செய்யலாம். இல்ல அப்படின்னா இது மேல ஒரு பிளாட் லிட்ட போட்டுட்டு ஹெவி பாட்டம் ஹெவியான ஒரு வெயிட்ட தூக்கி மேல வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏர் வந்து ரிலீஸ் ஆகாது. சோ இது அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு டேஸ்டியான வெஜிடபிள் தம் பிரியாணி ரெடி ஆயிடும். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். அவ்வளவுதாங்க, நம்மளுக்கு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து இது ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் இப்போ. ஸோ நம்மளுக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து உங்களுக்கு வந்து மேலே ஒயிட்டாக இருக்கு இல்லையா, நடுவில் வந்து எல்லாமே இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ ஒரு லேயர் பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெடியாக இருக்குன்னு. ஸோ மேலே ஒயிட் ரைஸ் இருக்கும், நடுவில் மசாலா கலந்து வெஜிடபிள்ஸோட இருக்கும், தென் வந்து கிறிஸ்பி ஆனியன் இருக்கும். இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே நல்லா ரெடியாக இருக்கு. ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு. இப்போ இதை லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க வேணும்னா, இல்லை நீங்கள் அப்படியே எடுத்து பேட்ச் பேட்சாக சர்வ் பண்ணுறதுனால பண்ணலாம். சில பேருக்கு வந்து அப்படியே வந்து சர்வ் பண்ணால் பிடிக்கும், மேலே ஒயிட் கலர் நடுவில் எல்லோ கலர் இருக்கும். இப்போ நான் வந்து லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுக்குறேன். ஸோ பாருங்க, பார்த்தா தெரியுது இல்லையா. ஸோ நம்மளுக்கு டேஸ்டியான தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. என் சேனல் பிடிச்சிருந்தா ஃபுடிஸ்னஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.